அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்னால தான் என்னால் மீண்டும் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட முடியுது. இதே போல் கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நிச்சயமாக வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை டெஃபினட்டாக நான் லேர்ன் பண்ணி நான் நம்மளுடைய வீடியோஸ்லேயும் சரி அண்ட் டெலிகிராம்லேயும் வந்து நிச்சயமாக வந்து நான் வர நாட்களில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நேற்று வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் நிச்சயமாக வந்து கேப் அப்பில் இருக்கும் அண்ட் நம்ம சில லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். மார்னிங் ஓப்பனிங்கே நம்ம கொடுத்த நிஃப்டிலாம் பார்த்திங்கன்னா மூணு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அண்ட் தேர்ட் டார்கெட் வந்து என்ன நம்ம அப்பயே ட்ரா பண்ணோம் இல்லையா, லென்த் அதிகம். ரெண்டாவது மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டெப்த்தாக வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மார்னிங்லேருந்து சார்ட் ஒவ்வொன்றா நான் போஸ்ட் பண்ணேன். நம்ம டெலிகிராமில் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் தயவுசெய்து வந்து நம்ம இன்றைக்கி மார்னிங் கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து அடுத்து வர பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்க்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே நண்பர்களே, ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங்கே நான் ஒரு ஆடியோவில் தெளிவாக என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஆடியோவும் கவனிங்க. மார்னிங் ஃபஸ்ட் ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை ஏறிட்டாங்க. நான் துல்லியமாக ரெண்டு லெவலையும் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஹையை வந்து மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம மார்க் பண்ண ஹை தாங்க இன்றைக்கி லாஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸு, அதுலேருந்து கண்டினியூஸாக நல்ல ஃபால் வந்து மார்க்கெட் கொடுத்தாங்க அண்ட் இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட். அது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போ இறங்கினாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம். ஒன்று வந்து எக்ஸ்பைரி டே, ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான, அதாவது ஆல்ரெடியே வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியுமே ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல் கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகுது. இம்பார்ட்டண்ட் லெவல்ன்றப்ப நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிஃப்டிக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம், 19470க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாதான் புல்லிஷ் ட்ரெண்டு அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கேப் அப் கொடுத்தாங்க. கேப் அப் கொடுத்துட்டு எவ்வளோக்கு ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19535 ஓப்பன் ஆகி ஹை வந்து 19584 சரிங்களா. ஆனால் லோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 19369 வரைக்கும் இன்றைக்கி லோ போயிருக்கிறாங்க. அப்போது நம்ம சொன்ன அந்த 79 கிராஸ் ஆகி 100 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு நிஃப்டி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போது இது வந்து க்ரூட் ஆயில் சார்ட்டு, இதுவும் இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நிஃப்டி சார்ட்டு நண்பர்களே. இந்த நிஃப்டியில் வந்து பாருங்கள், இது வந்து இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணது. ஸோ நிறைய கொச்சன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வேணால் இதை எடுத்துடுறேன், நான் அப்போ தான் உங்களுக்கு அது புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்ன உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண சொன்னது அண்ட் இது ஹேமர் கேண்டிலு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது இந்த ஹை லோ இருக்கு இல்லையா, இந்த இது பாருங்கள், இப்படி தான் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. இதான் இம்பார்ட்டண்ட்டான நம்ம சொன்ன லெவல், 19470. இந்த 70 பிரேக் ஆகி எவ்வளோ ஸ்பீடு கடகடகடன் கீழே இறங்கி டிமாண்ட் ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோன் இறங்கி கீழே இவ்வளோ தூரம் நல்லா வேகமாக வந்து மார்க்கெட் சரிஞ்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்லைடு வர வரைக்கும் நல்லாவே வந்து கீழே ஃபாலோ இருந்தாங்க. நண்பர்களே, இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் இங்கே சப்போர்ட் எடுக்காததுக்கு ஒரே காரணம் நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டி தான். இங்கே பாருங்களேன், இந்த ஹை தொட்டிருச்சு இல்லையா, எக்ஸாக்டாக 12:30 ஒரு 14:30 வரைக்குமே மார்க்கெட் பெருசாக பிரேக் ஆகி இது கீழேயே போல, இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் ஒரு சைடுவேக்குள்ளே தான் மார்க்கெட் மூவிங் கொடுத்தாங்க. இது அப்படியே போய் பேங்க் நிஃப்டி போய் பாருங்களேன், அந்த 12:30 ரேஞ்சு அவன் இம்பார்ட்டண்ட் லெவல் பிரேக் ஆச்சு இல்லையா, அதே பாருங்கள் இங்கே 12:30. இந்த 12:30 2:30 அந்த லெவல் பிரேக் ஆச்சு பாருங்கள், அது வரைக்குமே அந்த லோ தான். இந்த லோவே எவ்வளோ நேரம் கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு மேலே. இது எதுக்குன்னா ப்ரீமியமை காலி பண்ணுறதுக்கு. ரெண்டாவது இதுதான் கேப் ஃபில்லிங். டெஃபினட்டாக வந்து நிஃப்டி கேப் ஃபில் பண்ணிட்டான். நான் நிறைய முறை பார்த்துட்டேன், எக்ஸ்பைரி டேயில் ஒரு ஏதாவது நிஃப்டி ஒரு முறை கேப் ஃபில் பண்ணால் இப்போ பேங்க் நிஃப்டி பெண்டிங்கில் இருக்கும் பாருங்கள், அந்த ஏற்ற இறக்கும் வாலட்டைலிட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபில் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் போகுது. இப்போ நிஃப்டி கேப் ஃபில் பண்ணிட்டான், அடுத்து பேங்க் நிஃப்டி கேப் ஃபில் பண்ணுற வரைக்குமே இது என்ன ஆகுதுன்னா சைடுவே மார்க்கெட்டாகவே இருக்குது. பெருசாக ஏற மாட்டான், பெருசாக இறங்கவும் மாட்டானுங்க. அதுக்கப்புறம் போய் பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக வந்து கேப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேயில் ப்ளே பண்ணுறீங்களா, ஏதாவது ஒரு நிஃப்டி ஃபஸ்ட்டு கேப் ஃபில் பண்ணாலோ இல்லை அடுத்து இப்போ வேறு ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி ரெண்டுமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது எக்ஸ்பைரி டேயில் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி
கேப்பை வந்து நிஃப்டி ஃபில் பண்ணிட்டாங்க, ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னும் ஃபில் பண்ணாமலே பெண்டிங்கில் இருக்குன்னா அவசரப்பட்டு கால் ஆப்ஷன் போகாதீங்க. ஏன்னா இது வந்து ப்ரீமியம் காலி பண்ணுறதுக்கான வேலையாக இருக்கும். மேக்ஸிமம் கீழே இறங்கி ரெண்டு பேருமே கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் ஜோனில் மேலேயோ இல்லை கீழே இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள். எப்படி மூவ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட்டுடைய மூவிங் இருக்கும். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியிலேருந்து அனலைசிங்க்கு வரலாம். நிஃப்டி என்னுடைய பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு வந்து நம்ம மீண்டும் சொல்லதான் 19,470 மேலே ஸ்ட்ராங் சஸ்டெயின் பண்ணாத பட்சத்தில் நான் வந்து நிஃப்டியில் பாசிட்டிவ் சைடு போக போகிறது கிடையாது. ஓகேங்களா? நேற்று சொன்னது தான், இப்போ பிரேக் ஆகி அட்லீஸ்ட் ஒன் டேவாவது க்ளோசிங் வச்சா தான் நம்ம வந்து நல்ல மூவிங் எதிர்பார்க்க முடியும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்ஐயும் டிஎஸ்மே பையிங்னு நினைக்கிறேன். இந்த எஃப்ஐடிஎஸ் டேட்டா கூட போய் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பை ஜோனில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்எஸ்சி சைட்லேயே கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அப்போது யோசிச்சு பாருங்கள், நல்ல லோ. நான் நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இவங்க ஒரு பெரிய ஏற்றத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கு போல். பார்ப்போம். இங்கே பாருங்கள், நெட் வேல்யூ பாருங்கள், 1,500 கோடி. எஃப்ஐஏ டிஏஎஸ் வந்து 5,796 கோடி சம்திங் பை பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் நல்ல பல்க் டீல்ஸ் பிளாக் டீல்ஸ்லாம் உள்ளே நடந்திருக்கு. அப்போது நம்ம எதிர்பார்க்கறது தான். அப்போ ஈஸியாக மார்க்கெட் வந்து பெரிய ஏற்றம் போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஏற்றத்துக்கு முன்னாடி நம்மளை ஒரு சைட் வேவாவோ இதெல்லாம் காமிக்கிறது. ரெண்டாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, அதனால் இதை வச்செல்லாம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிடுமோ அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிளாக் லைன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பிளாக் லைனில் இன்னைக்கு டே உடைய ஹையை மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் இன்றைக்கி டே உடைய ஹை ரேஞ்சு. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே உடைய லோ, இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த ஏன்னா இது வந்து பெரிய வைல்டுங்க. ஓகேங்களா? இது வந்து பெரிய ரேஞ்ச் இல்லையா? என்னுடைய புரிதல் அப்போ வந்து இது எப்படி ஓப்பன் ஆகிறாங்க, குளோபல் மார்க்கெட் பேஸ் பண்ணி கேப் அப்பா கேப் டவுனாக பாருங்கள். ஸோ கேப் அப்பா இருந்தது அப்படின்னா அப்போ பெருசாக இருக்காது, இது தாண்டியெல்லாம் போகாது, இன்சைட் ட்ரேடிங்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஒரு டவுன் வரட்டும், டவுன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் கால் ஆப்ஷனுக்கு. இந்த பிளாக் லைன் அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க, இந்த ரெண்டுமே உடைக்கலைன்னா சைடு வேங்க. இதை பிரேக் பண்ணால் ஒரு புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை இது பிலோ பிரேக் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு இன்சைட் கேண்டலாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் சைட் வேவாக தான் இருக்கும். இதே எக்ஸாம்பிள் உங்களுக்கு க்ரூட் ஆயில் காட்டுறேன். நேற்று நேற்று பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய ரேஞ்ச் வைல்டாக வந்து மூவிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நல்லாவே கீழே இறங்கி ட்ரேட் ஆகிருக்கிறாங்க. இதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த மாதிரியே எக்ஸாக்டாக வந்து கால் ஆப்ஷன் நல்லாவே ஹிட்டாச்சு. ஸோ இதான் வந்து நம்ம க்ரூட் ஆயில் கொடுத்தது, இதான் நம்ம ட்ரா பண்ணி அமிச்சோம். சாரி, இதுக்கு முன்னாடி சாட்டு இதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி சாட்டு எக்ஸாக்டாக நம்ம ட்ரா பண்ணதுலேருந்து கடகடன்னு ஃபால் ஆகி இதை பாருங்கள் இந்த லெவல் தான் நம்ம மார்க் பண்ணோம். நம்ம மார்க் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம கொடுத்த ரெண்டு டார்கெட் பாருங்கள், ரெண்டாவது டார்கெட்டில் ரிவர்ஸ் எடுத்து அப்படியே ஆகி போயிருக்கான் பாருங்கள் மறுபடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாக்டாக எங்கே டிமாண்ட் ஜோன் எங்கே சப்ளை ஜோனுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே, அதாவது ரொம்பலாம் பெரிய ப்ராஃபிட்லாம் வேணாங்க, மினிமம் 1,500 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு வேலையே கிடையாது இது. அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சூப்பர் நண்பர்களே, இது வந்து நம்ம நிஃப்டி சார்ட்டுக்கே வருவோம். நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துலாம், அண்ட் அதோடைய ட்ராவும் நான் பண்ணிடுறேன். ஒரு டே சார்ட்டை வச்சிடுறேன், டே சார்ட்டில் வச்சுட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் லைனையும் ட்ரா பண்ணுறேன். ரிமூவ் ட்ராயிங்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனு. நம்ம கம்பேர் போட்டுமா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க, பேட்டர்ன் அபவுக்கு மேலே தான் இருக்கு. இது வந்து சப்போர்ட் லைன், ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்க சப்போர்ட் லைன். எப்போ இந்த சப்போர்ட் லைனான 19,300 மார்க்கெட் பிரேக் ஆகுதோ அப்போ தான் செல்லிங் ப்ரெஷர் வரும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதில்லை. 19,300 மேலே நல்ல ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா தான் என்னுடைய புரிதல் நிச்சயமாக வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும். அந்த லெவல் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம வந்து இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. ஓகேங்களா?
சூப்பர் நண்பர்களே. சரி, இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன், இந்த டே சார்ட்டை வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்க்கக்கூடிய லெவல், அதாவது 19,300க்கு மேலே, 19,300 இந்த அபோவுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்து நான் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் 19,000. நான் சொல்கிறது ஹை டார்கெட் நண்பர்களே, இது ஒரே நாள்லலாம் ஏறாது, கொஞ்சம் முன்னப்பின தான் இருக்கும். 19,740 எக்ஸாக்ட் கேப் ஃபில்லிங் டன், ஓகேங்களா? இந்த அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 19,740. இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் நீங்கள் கண்ணை மூட்டு ஆல் டைம் ஹையை வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய டார்கெட்டு. அதே மாதிரி 19,300 பிரேக் ஆச்சுன்னா வேறு வழி இல்லை, வேறு எங்கேயுமே உங்களுக்கு பாருங்கள், இங்கே எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது நண்பர்களே, நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் இல்லையா. ஸோ அப்போ ஹையஸ்ட்டு ஃபாலுன்னு பார்க்குறப்ப 18,880 வரைக்கும் வரலாம். என்னங்க பிரதர் இவ்வளோ பெரிய டார்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேறு எதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது. ரெண்டாவது, இவ்வளோ தூரம் இறங்குற அளவுக்கான ஒரு நெகட்டிவ் நியூஸ் நம்மக்கிட்ட இல்லை எதுவும். இன்றைக்கி ஏதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து யுஎஸ் சேர்மன் அவர், ஃபெட் சேர்மன் அவர் பவுலுடைய ஸ்பீச் அண்ட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, அவங்க என்ன டேட்டா கொடுக்குறாங்கன்றத அப்சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி திங்கக்கிழமை டெசிஷன் மேக் பண்ணுவோம். திங்கக்கிழமை வரைக்கும், இப்போ வரைக்கும் எதுவும் எடுக்காதீங்க. அவருடைய ஸ்பீச், அவர் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்க போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போகிறாரா இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்றத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க்கெட்டுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம முடிவெடுப்போம். பட் இதுதான் நண்பர்களே நான் எதிர்பார்க்கக்கூடிய ரேஞ்ச், இதை தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இதான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இப்போ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பிளாக் லைனை மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் நண்பர்களே, இந்த ஹையையோ இல்லை லோவையோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வரும். சரி, இன்ட்ராடேக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 19,520. இதாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 19,660. லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 19,740. அதாவது கேப் ஃபில்லிங் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதுதாங்க. இதுதான் ஒவ்வொரு லெவல் கிராஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் மூவ் ஆகும். இது வந்து இன்ட்ராடேக்கான ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டுன்னு பார்க்குறப்ப நான் இதுக்கு வந்து க்ரீன் லைன் வச்சுக்கிறேன். க்ரீன் லைன் வச்சுட்டு இவங்களுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 19,300. நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்னது தான், ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் வச்சுங்க, ஸ்ட்ராங்காக 19,300 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 19,230. ஏன்னா இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் நம்ம பெருசாலாம் ஒரே நாள் அவ்வளோ இறங்கிடாது இல்லையா. 19,230 அடுத்த சப்போர்ட் வந்து பாருங்க, 19,090. இதான் நண்பர்களே ஃபைனல் சப்போர்ட். இது இது இந்த லெவல் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு லெவல்ஸ்க்கும் எப்படி பிரேக் ஆகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் ஜோன், எங்கெங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்றத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டிக்கான சார்ட் நண்பர்களே. அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம் விரைவாக. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும், ஸோ ஓவரால் லாஸ்ட்டு டேலேருந்து இங்கே பாருங்கள், இந்த சார்ட்லாம் எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு டிமாண்ட் ஜோன், எக்ஸாக்டாக ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கவர் கொடுத்தாங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன், இது தெரியுதுங்களா? மல்டிப்புளாக இந்த இடங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆன இடம். ஸோ இது வந்து அப்படியே யூ ஷேப்பில் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும். இந்த ஹை, ஓகேங்களா, இந்த ஹையை வந்து பிரேக் ஆனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அட்லீஸ்ட் இந்த இது வந்தாலுமே அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். நீங்கள் இவ்வளோ தூரம் இழுக்கணும்னு கூட இல்லை, இங்கே வரைக்கும் கூட வைங்க. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாட்டம் ரெக்கவரிங் கொடுக்கும். இங்கே வந்துன்னா அடுத்து இந்த பெரிய கேப் ஃபில்லிங் நடக்கும், அப்படியே அடுத்தடுத்த மூவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இப்போ அதே வந்து நான் பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி நான் சில ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன், அதையும் நான் சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 44,500 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது.
44500 சோ அப்ப என்னன்னா 44500 க்கு அபவுக்கு மேல சஸ்டெயின் பண்ணாதான் நம்ம பெரிய மூவிங் எதிர்பார்க்க முடியும் அப்படி 44500 க்கு மேல சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படினா அடுத்து நான் எதிர்பார்க்க கூடிய டார்கெட் 46000 க்கு மேல எதிர்பார்க்கற நண்பர்களே ஓகே இது வந்து பெரிய டார்கெட் ஏன்னா நல்ல ரேஞ்ச் இருக்குது ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறேன் இந்த அபவுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங் ஏன்னா ரவுண்ட் பாட்டம் ரெக்கவரிங் இந்த லெவல்லாம் க்ளோசிங் வச்சனா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு மேலேயே அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் இது பாருங்கள் இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் ஆனாங்க அப்படின்னா அடுத்த டிமாண்டு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 42000 அதாவது 43300 அண்ட் ஃபைனல் டிமாண்ட் இதான் 42660 இதெல்லாம் டிமாண்ட் ஜோன் அடுத்து கீழே வந்தால் இந்த இடங்களில் டிமாண்ட் ரியாக்ட் ஆகும் இந்த பாருங்க தெரியுதுங்களா இட்ஸ் அ மல்டிபிள் டிமாண்ட் இங்கேருந்து கீழே ஆச்சுன்னா இங்கே வரணும் இங்கே வந்தால் இங்கே வரணும் இது வந்து பெரிய ரேஞ்சு நம்ம டார்கெட் வைக்கணும்னா இதெல்லாம் வந்து இதை நினை இதை இதை பேஸ் பண்ணிலாம் வந்து டெலிவரி எடுக்காதீங்க இதெல்லாம் ஒவ்வொரு லெவல் பிரேக் ஆகிறப்ப நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் ஸ்கேல்பிங் தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டே சார்ட் வைங்க வச்சுட்டு முதல்ல ஹையை மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஆல்ரெடி டபுள் பாட்டமில் இருக்குது இப்போ மார்க்கெட்டு தெரியுதுங்களா பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக டபுள் பாட்டமில் ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க இது டே லோ அதுக்கு தான் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப தான் நம்மளுக்கே தெரியும் ஓகேங்க என்ன நடக்குது என்ன எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க என்ன நடந்துட்டுருக்குன்றதுலாம் ஸோ பேங்க் நிஃப்டி ஓகே சரிங்களா இப்போ நம்ம எக்ஸாக்டாக இதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் விரைவாக மார்க் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 44810 நண்பர்களே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 45140 ஓகேங்களா 45140 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 45330 ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல்ஸு இது வந்து ரெசிஸ்டன்ஸுங்க சப்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் இது வந்து க்ரீன் லைன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட் 44300 ஓகேங்களா 44300 ரெண்டாவது சப்போர்ட் 44110 ஃபைனல் சப்போர்ட் 43780 நண்பர்களே இதாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரேஞ்ச் ஓவராலாக இன்றைக்கி அதாவது நாளைக்கு மார்க்கெட்டில் இப்படி தான் மூவ் ஆகும் ஸோ இது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி வரைக்கும் ஸ்டில் ஒரு பாசிட்டிவில் இருக்குது 44000 மேலே லெவல் சஸ்டெயின் பண்ணுறது ஸோ என்னுடைய புரிதல் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 44 நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் 44264 ஓகேங்களா அதாவது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பாருங்கள் இந்த லெவலுக்கு பிலோ டேல க்ளோசிங் வச்சாங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வரும் இது வரைக்கும் அபோவில் இருக்கிற வரைக்கும் நான் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பேங்க் நிஃப்டி அதுக்கு பிலோ போச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர்ஸ் வரும் ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பர் நண்பர்களே ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து நான் நிறைய டெப்த்தாக போல அண்ட் சில டேட்டா சேர்த்து வச்சுருக்கேன் அதை மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன் டிவிடெண்ட் எந்தெந்த பங்குகள் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி வந்து 5.50 ரூபா சிடிஎஸ்எல் 16 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா 1 ரூபா ஜிஐசி ஹவுசிங் 4.5 அண்ட் கேஆர்பிஎல் 1 ரூபா டிவிடெண்ட்டு என்சிசி 2.2 ஆயில் இந்தியா 5.5 பிஎஸ்டி டில்லர்ஸ் வந்து 25 ரூபா பெர் ஷேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி குளோபல் நியூஸ் நாளைக்கு பார்க்க வேண்டியது யுஎஸ்உடைய ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் மீட்டிங்கு யுஎஸ் ஃபெட் சேர்மனோட பவுல் ஸ்பீச்சாக நிறைய யுஎஸ் சேர்மன்ஸ் நிறைய அந்தந்த ஃபெட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது அப்புறம் வந்து ஜெர்மன் ஜிடிபி டேட்டா இதெல்லாம் குளோபலாக நாளைக்கு கவனிக்கணும் அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்குகள் மட்டும் சொல்கிறேன் சாரி நண்பர்கள் என்னால் சார்ட்டு காமிக்க முடியல ஏன்னா இந்த இன்றைக்கி க்ரூடெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதுனால என்னால் நிறைய டேட்டா எடுக்க முடியல இன்னைக்கு கம்பல்சரி வீடியோ போட்டாகணும் அப்படின்றதுனால நான் இது பண்ணேன் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் காஃப்ரிட்ஜ் ஒரே நிமிஷம் ஓகே என்னென்ன ஸ்டாக்குகள் இப்போ பெஸ்ட்டாக அதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃப்ரிட்ஜு ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எம்பசிஸ் அப்புறம் எஸ்கார்டு சன் டிவி ட்ரெண்டு பாரத் 4G இது எல்லாமே வந்து நல்லா இருக்காங்க நண்பர்களே
மெயினாக வந்து எம்எஃப்எஸ்எல், எம்பசிஸ், எஸ்காட்ஸ், கோரமண்டல், டாடா கம்யூனிகேஷன், பிஇஎல் இதெல்லாமே நல்லா இருக்குது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இதெல்லாமே நல்லா இருக்குது. ஹெச்ஏஎல் கூட, அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சன் டிவி, ட்ரெண்டு, அப்புறம் வந்து பாரத் ஃபோர்ஜி, இதெல்லாமே நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக ஐடி ஸ்டாக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் போல். ஐடி ஸ்டாக்கில் வந்து காஃப்ரிட்ஜு, பர்சிஸ்டண்ட்டு, எம்பசிஸு, இன்ஃபோசிஸு இவங்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட்டில் இருக்க மாதிரி தெரியுது நண்பர்களே. வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ஐடி ஸ்டாக்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த யூஎஸ் மீட்லாம் வர இருக்குது, இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் மீண்டும் புல் பேக் பண்ணும். அதனால் நாளைக்கு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஐடி ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கிங்க. மார்க்கெட்டுடைய லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சார்ட்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி கொடுப்பேன். எல்லாமே ஃப்ரீ தான். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லாமே ஃப்ரீ எஜுகேஷன் மட்டும்தான், எந்த ஒரு பெய்டும் கிடையாது. அதே மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ வெரி மச்.